இதைத்தான் இந்த தேசத்தின் பெருந்தலைவன் காமராஜர் கையாண்டார். அவருக்கு தெரியும் அந்த பக்கம் 3 கிலோமீட்டருக்கு அங்க மலையில, அந்த பக்கம் கேரளால தண்ணி கிடக்கு, குறுக்க ஒரு பெரிய மலை இருக்கு 3 கிலோமீட்டர், இதை குடஞ்சு உள்ள கொண்டு வரணும் தண்ணிய. அப்ப ஒரு தலைவன் படிக்காதவன் யோசிக்கிறான் என்ன பண்ணலாம் அப்படின்னு, 3 கிலோமீட்டர் குடஞ்சிருவோன்னு. மாசத்துங்க பெரும்பயணம் போகும்போது இதே மாதிரி சிக்கல், 1 லட்சம் மக்கள், இது எப்படி முடியும் 1 லட்சம் மக்களாலன்னு. மாசத்துங்க ஒரு அறிவிப்பை செய்யறான், மக்கள் தான் 1 லட்சம், கைகள் 2 லட்சம் கையை உயர்த்துறான் உடசான். அதனாலதான் இன்னைக்கு மஞ்சள் நதி இங்க பாருங்க, காமராஜ் படிக்கல 3 கிலோமீட்டர் இன்னைக்கு மாதிரி ரம்பத்தை வச்சு கிருக்குன்னு அடுத்து போனா அரை மணி அடுத்து போட்டுருவாரு. அன்னைக்கு நாட்டு வெடிகுண்டும் உளியும் சுத்தியலும் வச்சுதான் தட்டிட்டு போகணும். அங்க போய் உள்ள வச்சு போனா, உள்ள போனா செத்தா போனோம், வெளியில வந்தா 100 ரூபா பணம். இது சர்வாதிகாரம் தான். அந்த தன்னலமற்ற சர்வாதிகாரத்தில் பல உயிர்கள் பலியானது, ஆனால் அந்த பல உயிர்களில் பல உயிர்கள் பல்லுயிர்கள் பயிரானது. இன்னைக்கு ஆலியார் அணைன்னு ஒன்று அணை இருக்குன்னா, இந்த படிக்காத மேதை அதை உடச்சு கனால் அந்த தண்ணியை கொண்டு வந்து வெளியில் விட்டது தான். அவருக்கு தெரியும் வைகை அணையை கட்டுறாரு, 20 கிராமங்களை வெளியேற்றுறாரு. ஆனால் இன்னைக்கு 2000 20000 கிராமங்கள் வாழுதுன்னா, 20 கிராமங்கள் கவிப்பேரரசு வைரமுத்துடைய கிராமம் அதில் உள்ளடக்கம். அவர் எழுதியிருக்கிறாரு வெளியேறது, மாற்று இடம் கொடுக்குறாரு, ஆனாலும் மக்களுக்கு வருத்தம் இருக்கு. அணையை கட்டிடுறாரு, கட்டுறதுன்னா அவரே கட்டுறாரு, கொடையை பிடிச்சிக்கிட்டு வேட்டியை மடிச்சுக்கிட்டு ரப்பர் செர் போட்டு குறுக்க குறுக்க நடந்து ஒரு சித்தாள் கூட கொத்துறான். சித்தாள் கூட பேசிட்டு சத்தம் கட்டு சத்தம் கட்டவனே, வேலை நிக்காம வேலை வாங்கிய முதலமைச்சர் உலக வரலாற்றில் அணை கட்டுற இடத்துல நின்று வேலை வாங்கின ஒரு முதலமைச்சர் நீ பார்த்தது உண்டா? வேலை பார்த்துட்டு கட்டிட்டு அணைக்கட்டுக்கு போட்ட திட்டத்துல காசு மிச்சம் ஆயிருச்சு. அப்ப என்ன பண்ணலாம், ஒரு பூங்கா கட்டலாம்ப்பா, பிள்ளைய வந்தா பாக்குறதுக்கு மிச்சமாயிருச்சு. மறுபடி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் விருந்தினர் மாளிகை கட்டலாம், முத முதல்ல அதை கொண்டாந்தவர் தான். அணைக்கட்டுக்கு ஒதுக்கின காசுல மிச்சமாயிருச்சு, ஏன்னா அவரே நின்று சிக்கனமா கட்டிட்டாரு. இங்க ஒரு விருந்தினர் மாளிகை கெஸ்ட் ஹவுஸ் மிச்சம் காசு இருக்கு, இன்னொரு அணைக்கு போய் அடிக்கல் நாட்டலாம்னு போட்டாரு. ஆட்சி முடிஞ்சிருச்சு, அது இன்னும் அப்படியே கிடக்கு, கட்டல. இது தன்னலமற்ற சர்வாதிகாரம். இந்த அணையை கட்டியாச்சு, திறக்க வரும்போது 300 பேர் கருப்பு கொடியை பிடிச்சிட்டு காமராஜ் ஒளிகங்கிறான். வண்டி ஓட்டிட்டு இருக்க ஓட்டுநர் சொல்றாரு, திருப்பி போயிடலாமா, விலைக்கு ஓட்டுன்னு விலைக்கு போறாரு. 10,000 பேர் காமராஜ் வாழ்கங்கிறான், எதை பார்க்க சொல்றாங்கிறாரு. இதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இதைத்தான் நாயகன் படத்துல வசனமா வருது, 4 பேர் நல்லா இருக்கலாம்னா நல்லா இருக்கணும்னா எதையும் செய்யலாம்னு, என் நாடு மக்களும் நல்லா இருக்கணும்னா நாங்களும் இப்ப எதையும் செய்யலாம்னு இறங்கியிருக்கான். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். இந்த தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் இன்னுமே எவனும் விமர்சிக்க கூடாது, இதை விட விளக்கி சொல்லிட்டு இருக்க முடியாது, புரியுதா? இங்க பாரு, ஒரு பண மரம் இருக்கு, அது எப்போதும் மரமாகுது. ஒருத்தன் கத்திய வச்சுக்கிட்டு இந்த கருக்கு மட்டை தொங்குது பாரு, பதர் மாதிரி தொங்கும், கூந்தலா தொங்கும், அதுல நீ ஏற முடியாது, நொங்கு காய்ச்சாலும் வெட்டவும் முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது, பயன் தராது. அப்போ ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு இந்த இடுப்பை கீறி கீறி விடணும் அப்படியே உடம்பை, அப்படி கீறும்போது மட்டை கழிஞ்சு விழும். அப்போ கீறும்போது பனைக்கு வலிக்கும், வலிக்கும், ஆனாலும் அந்த வலியை பொருட்படுத்தாம ஒருத்தன் கீறான், கீறினாத்தான் பனை பனையாகும் பலன் தரும். அந்த செயலுக்கு பேர் என்ன? தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். நான் ஒரு டாக்டர், என் முன்னாடி குழந்தை சா கிடக்கு, பெத்த தாய் தந்தர் அழுகிறாங்க, எப்படியாவது காப்பாத்துங்கன்னு என் மனசை சொல்லுது. ஊசியை போட்டா குழந்தை பிழைக்கும், ஆனால் போடும்போது குழந்தைக்கு வலிக்கும். இப்போ நான் வலியை பொருட்படுத்தி ஊசி போடாம குழந்தைய சாகடிக்கிறதா? அந்த வலியை பொருட்படுத்தாம குழந்தைக்கு ஊசியை போட்டு காப்பாத்துறதா? இதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இப்ப 60 கிலோமீட்டர் தான் இந்த சாலையில் போகணும்னா, நீ 60 கிலோமீட்டர் தான் போகணும், ஏன்? ஓன் நலனுக்கு. தலைக்கவசம் அணிஞ்சுதான் நீ பயணிக்கணும்னா இருசக்கரத்தில், இது யார் நன்மைக்கு? ஓன் நன்மைக்கு. நீ தலைக்கவசம் அணிஞ்சா நீ என்ன சொல்லிடுற? மயிர் கொட்டிடுங்கிற, அணியிலனா உயிர் கொட்டிடும், பரவாயில்லையானா உனக்கு பிரச்சனை இல்லை. நீ எது ஒன்றையும் மக்கள் நலனுக்காக தான் ஆட்சி செய்யணும், மக்கள் கருத்துக்கு ஆட்சி செய்ய முடியாது. ஆளாளுக்கு ஒன்று பேசிட்டுருப்பான், டீ கடையில் ஒன்று பேசுவான், மதுக்கடையில் ஒன்று பேசுவான், தெரு தெருவாக பேசிட்டுருப்பான், அதுக்கெல்லாம் உண்டு. நம்ம முழுக்க முழுக்க மக்களின் நலனுக்கானவர்கள். எனவேதான் நாங்கள் தன்னலமற்ற அன்பான ஆட்சி முறையை, சர்வாதிகார ஆட்சி முறையை தருவோம். சர்வாதிகாரம் வேறு, என் அன்பு மக்களே, கொடுங்கோன்மை வேறு. ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருப்பார், இருக்க முடியும். இது நான் சொல்லல, ஐயா இறை என்பது தன்னுடைய